வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கற்பூரவல்லி இலைகளை வச்சு பஜ்ஜி செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு கற்பூரவல்லி இலைகள் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய இலைகளாக இருந்தால் பஜ்ஜி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம இதெல்லாம் கைகளால் மிக்ஸ் பண்ணிடுவோம். பஜ்ஜின்னு நீங்கள் வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி இந்த மாதிரி வெரைட்டியாக பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கற்பூரவல்லி இலைகளில் நம்ம பஜ்ஜி செஞ்சு சாப்பிடலாம். சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்கும் நல்லது. உடனே சரியாயிடும். குழந்தைங்களுக்கு நீங்கள் அரைச்சி கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பஜ்ஜியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. தண்ணி கொஞ்சமாக நம்ம விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிகளே இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே தண்ணியை ஊற்றிடாதீங்க. நல்லா கட்டிகளே இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் தேவையில்லை, நம்ம அப்படியே செஞ்சு சாப்பிடணும். அவ்வளோதான், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். இலைகளை இந்த மாதிரி காம் இருக்கிற மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவில் முக்கி எடுக்கும்போது வசதியாக இருக்கும். இந்த இலைகள் ரொம்ப சாஃப்டான இலையும் டப்புன்னு உடஞ்சிரும். பார்த்து நம்ம பக்குவமாக தான் எடுத்து போடணும். அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சு போட்டுக்கோங்க.
மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்மளுக்கு காய்ச்சல் இருமல் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கற்பூரவல்லி இலைகளை ஓமவல்லி இலைகள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கற்பூரவல்லி இலைகளில் செஞ்ச பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கற்பூரவல்லி இலைகள் இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.